அது ஒரு மிட் விண்டர், தண்ணியெல்லாம் உறைஞ்சி ஐஸ் ஆகிருந்துச்சு. அப்போது அந்த வழியாக போகிற ஷிப்பில் கேப்டனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அந்த ஷிப்பில் ஒரு ஸ்பை இருக்காரு அப்படின்னு. கேப்டனுக்கு அந்த ஷிப்பில் மூணே பேர்த்து மேலே தான் டவுட்டு. ஸோ அந்த மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கலான்னு நிற்க வச்சுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம், 45 வருஷம் ஆச்சு. டாம் சொல்கிறான், நான் ஸ்பையாக இருக்க மாட்டேன், ஏன்னா நான் 15 வருஷமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. அடுத்தது ஹென்றி, நான் 24 வயசாச்சு, இவன் சொல்கிறான் நான் ஸ்பையாக இருக்க வாய்ப்பே இல்லை, நான் ரொம்ப வீக்கானாலும் எனக்கு ஸ்விம் பண்ண கூட தெரியாது, நான் எப்படி ஸ்பையாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறான். அடுத்தது கிட், 18 வயசாச்சு, சின்ன பையன், இவன் சொல்கிறான் நான் சேர்ந்து 2 மாதம் தான் ஆச்சு, எப்படி நான் ஸ்பையாக இருப்பேன். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டு கேட்டதுக்கப்புறம் கேப்டன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு யார் ஸ்பை அப்படின்னு. இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க, டைம் ஸ்டார்ட்ஸ் நான் 30 செகண்ட்ஸ் ஃபாரி 30 செகண்டில் கண்டுபிடிங்க யார் அந்த ஸ்பை அப்படின்னு. கிட் வந்து 18 வயசு பையன், 2 மாதம் தான் ஆச்சு ஜாயின் பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா டாம், டாம் வந்து 45 வயசாச்சு, 25 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஹென்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் ரொம்ப வீக்கானாலும் எனக்கு சும்மே பண்ண தெரியாது, நான் இப்படி ஸ்பையாலாம் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஹென்றி, ஏன் ஹென்றி அப்படின்னா ஸ்விம் பண்ண தெரியாத ஒருத்தரை வந்து ஷிப்பில் வேலைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எப்படி